ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 1.3 க்வெஸ்சன் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் யூனிவர்சல் செட் வுட் யூ ப்ரப்போஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கம்மா. யூனிவர்சல் செட்னா என்னன்னா, எல்லாத்துக்குமே காமனான ஒரு செட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செட்டு. அதோட யூனிவர்சல் செட்னா என்னவா இருக்கும், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அண்ட் ஆல்ஃபபெட். எக்ஸ் என்னவா இருக்கு, ஆல்பபெட்டா இருக்கும், அதுதான் யூனிவர்சல் செட். ஏன்னா இந்த ஏபிசிடி எதுக்குள்ள இருக்கு, ஆல்பபெட்ஸ்குள்ள இருக்கா, ஸோ ஆல்பபெட்ஸ்ன்றது யூனிவர்சல் செட். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இங்க பண்ண போறோம். க்வெஸ்சன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள்ஸ், த செட் ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. அப்ப ரைட் ட்ரையாங்கிள்ஸ்னா இதுல காமனான வார்த்தை என்ன, ரைட்டு கிடையாது காமனான வார்த்தை. அப்போ என்ன காமனான வார்த்தை, ட்ரையாங்கிள்ஸ். அப்போ எல்லா ட்ரையாங்கிள்குள்ளேயுமே, இப்போ எல்லா விதமான ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அதுக்குள்ளே என்ன இருக்கும், ரைட் ட்ரையாங்கிள் இருக்குமா? அப்போ இதோட யூனிவர்சல் செட்டு யூவை எப்படி எழுதுவீங்க, செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். எப்படி எழுதணுமா, செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு எழுத போகிறீங்க. ஓகேங்களா கண்ணா, புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட்மா, ஸோ க்வெஸ்சன் நம்பர் சப்டிவிஷன் 2, the set of, இப்போ இது இது நீங்களே சொல்லிடுவீங்க, த செட் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ். இதுக்கும் என்ன தான் வரும், த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் தான் வருமா? ஏன், இந்த ட்ரையாங்கிள்குள்ள யூனியன்னா யூனா யூனிவர்சல் செட், யூ ஈக்குவல் டு, இதுக்கும் என்ன தான் ஆன்சர் வரும், செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ், செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். இதுக்குள்ள தான் என்ன இருக்கும், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், யூனிவர்சல்னா பெரிய செட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் நம்பர் 8 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா க்வெஸ்சன் நம்பர் 8 பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் த செட்ஸ் ஏ ஈக்குவல் டு 135, பி ஈக்குவல் டு 246, சி ஈக்குவல் டு 02468, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மே பி கன்சிடர்ட் ஆஸ் யூனிவர்சல் செட் ஃபார் ஆல் த 3 செட்ஸ் ஏபிசி. யூனிவர்சல் செட்னா உங்களுக்கு என்னமா சொன்னேன், இதுக்குள்ள இந்த மூணில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே இருக்கிற மாதிரி ஒரு செட்டு தான் யூனிவர்சல் செட். இப்போ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 0, 1, 2, 3, 4, 5, 6, இது யூனிவர்சல் செட்டா? செக் பண்ணுங்கள், இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இல்லை, 6 இருக்குது, 8 இருக்குங்களா இல்லைங்களா? அப்போ இந்த எலிமெண்ட் எல்லாமே இதுக்குள்ளே வந்தால் தான் யூனிவர்சல் செட்டா? அப்போ இது யூனிவர்சல் செட்டு கிடையாது. இதே மாதிரி ஆப்ஷன் 2, எம்டி செட், இது கண்டிப்பாக ஆப்ஷனில் வராது. நம்பர் 3, தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இதில் எல்லாம் உள்ள நம்பரும் இந்த ஏபிசியில் இருக்கா பாருங்கள், 0 இருக்குது, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்கு. ஸோ இந்த செட்டில் உள்ள 7, 9, 10 எக்ஸ்ட்ரா. சரிங்களா? அப்போ இதுதான் கொடுத்துருக்கிறதே பெரிய செட்டு. இந்த மூணில் உள்ள நம்பருமே இதுக்குள்ளேயே இருக்கா? அப்போ இதுதான் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் த யூனிவர்சல் செட். இதுதான் இது யூனிவர்சல் செட் ஃபார் த கிவன், ஃபார் த கிவன் செட்ஸ், ஃபார் த கிவன் செட்ஸ் A, B, and C. So this is the answer for question number 8 கண்ணா. So dear students, நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.